நானும் இந்த கோழி குஞ்சுங்களை எப்படியாவது பிடிச்சிடலான்னு பார்க்குறேன். தோட்டத்து பக்கமாக வந்து என்ன ஆட்டம் போடுதுங்க, கையில் சிக்கவே மாட்டேங்குதுங்களே. எப்படியாவது இன்றைக்கி இந்த கூடையை வச்சு ஒரு அமுக்கு அமுக்கி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போகணும். அழுக்க மேஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. சரி நல்லா கழுவி விடுவோன்னு பார்த்தா என்ன ஓட்டம் போடுதுங்க. ஹே நிற்கிறியா இல்லையா நீ? நில்லு நில்லு, இப்படி வா வா இப்படி. ஆ என்ன ஆட்டம் ஆடுற, இன்றைக்கி உன்னை எப்படி பிடிக்கிறேன்னு மட்டும் பாரு. பிடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த ஓட்டம் ஓடுறியா நீ. இன்றைக்கி உனைய பிடிக்காம ஓட மாட்டேன். இரு நில்லு நில்லு நில்லு, கையிலலாம் சிக்கலாம் நீ பறந்து ஓடிடுவ போல இருக்க. இரு இந்த கூடையை எடுத்துகிட்டு வரேன். கூடையை வச்சு ஒரு அமுக்கு அமுக்கி விட்டுறேன். இரு பிடிச்சிட்டேன் நில்லு நில்லு நில்லு, எங்கே தப்பிச்சு ஓட பார்க்குறேன். நில்லு, உன்னை ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கே இப்படி இருக்கு. ஏ ஓடாத ஓடாத, நில்லு நில்லு. எப்படி ஓடிச்சு பார்த்தியா, ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கே இப்படி இருக்கு. எப்படி இவ்வளோத்தையும் பிடிக்கிறது, அங்கங்கே ஒன்று ஒன்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கே. மாடி இதுங்கள்லாம் பிடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான் போல இருக்குது. சரி கொஞ்சம் நேரம் மேயட்டும், கொஞ்சம் நேரம் இப்படி உட்காருவோம். நம்மளும் எவ்வளோ நேரமாக பிடிக்கணும் பிடிக்கணும்னு நினைக்கிறோம், பிடிக்க முடியலையே. எல்லோரும் வாங்க, இதுதான் எங்கள் தோட்டம். சீக்கிரமாக வாங்க, நான் காமிக்கிறேன். அம்மா எல்லாருமே நம்ம தோட்டத்தை பார்க்கணும்னு வந்திருக்காங்கம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவங்களுக்குலாம் நான் என் தோட்டத்தை சுற்றி காட்ட போகிறேன். என்னாடி உன் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்களாம் தோட்டத்தை பார்க்கணும்னு வந்திருக்குங்களா? சரி சரி கூட்டிகிட்டு போய் காட்டு, இதில் என்ன இருக்குது, எல்லா செடியும் காட்டு. சரிங்கம்மா, நான் எல்லா செடியும் கூட்டிகிட்டு போய் காமிக்க போகிறேன். தோட்டம் ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறேன். அம்மா என்னது இது, கோழி குஞ்செல்லாம் பிடிக்க போகிறேன்னு சொன்னீங்க. அங்கங்கே ஒவ்வொரு கோழி குஞ்சு மேய்ஞ்சிட்ருக்கு. இன்னும் கோழி குஞ்சு நீங்கள் பிடிக்கவே இல்லையா வந்ததுலேருந்து? ஆனால் அந்த கோழிங்கெல்லாம் வளர வளர ரொம்ப ஆட்டம் போடுதுங்கம்மா. பிடிக்கவே முடியல தெரியுமா, அன்னைக்கு கூட நான் பிடிக்க போனேன், பிடிக்கவே முடியல என்னால். ஆமாம் பூஜா, நானும் வந்ததுலேருந்து பிடிக்கணும் பிடிக்கணும்னு பார்க்குறேன், பிடிக்கவே முடியல, ஓடி ஓடி போகுதுங்க. அதான் சத்த வந்து உட்காந்துட்டேன். என்னாலேயே பிடிக்க முடியல, நீ போய் பிடிச்சிருவியாக்கும். ஓடுது பாப்பா அது. சரி சரி போய் தோட்டத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க, போங்க. உங்களெல்லாம் பிடிக்க முடியாது. ஆமாம் நிலக்குட்டி, அதுக்கு இப்போ ரெக்கை பெருசாக முளைச்சதுலேருந்து நல்லா பறந்து பறந்து ஓடுது, பிடிக்கவே முடியல. சரி சரி வாங்க, நான் போய் தோட்டத்தெல்லாம் சுற்றி காட்டுறேன். டே சாரதி, தோட்டத்தெல்லாம் பார்க்கணும்னு சொன்னல, ஆயிஷா நீயும் வா, தோட்டத்தை போய் பார்க்கலாம். அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம். வெயில் வர அடிக்குது, வெயில் போயிட்டு போயிட்டு வருது. ஆமாம் பூஜா, வெயில் போயிட்டு போயிட்டு வருது. ஆனால் நல்லா இருக்குது தெரியுமா, சூப்பராக செம்ம காற்று அடிச்சு இது அடிச்சுட்டே இருக்கு. என்னன்னு தெரியல, இன்றைக்கி செம்ம காற்றா இருக்குது. சரி சரி வாங்க, போய் பார்த்துட்டு வருவோம். ஏ ஆயிஷா சாரதி, நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க, நாங்கள் அந்த கோழியை பிடிக்க போகிறோம். எங்களுக்கு அந்த கோழியை பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. சரி உங்களால் முடிஞ்சால் பிடிங்க, நாங்கள் போய் தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறோம்ப்பா. ஏ வாங்க போகலாம். நிலா குட்டி எங்க? ஏ நிலா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு இந்த கோழியை பிடிக்கலாமா? எனக்கும் அந்த கோழியை பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, வா போகலாம். நிலா நம்ம போய் சும்மா பிடிச்சாலும் பிடிக்க முடியாது. இங்கே இருக்குது பற்றியா கூட, இந்த கூட எடுத்துகிட்டு போய் பிடிக்கலாம். இந்த கூட எடுத்துகிட்டு போய் பிடிச்சா சூப்பராக பிடிச்சிடலாம். அதுக்கு தான் இந்த கூட வச்சிருக்காங்க. இந்த கூட எடுத்துகிட்டு போய் அப்படியே அந்த கோழி மேலே அமுக்கணும்னா பிடிச்சிடலாம், வா போகலாம். ஏ ஆயிஷா சாரதி, இங்கே வாங்க, நான் உங்களுக்கு எங்கள் தோட்டத்தில் என்னென்ன செடிலாம் இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ தான் நாங்கள் எல்லா செடியுமே வச்சுருக்கோமே, இன்னும் பெருசாக வளரணும். நாங்கள் எங்கள் தோட்டத்துலேருந்து ரோஸ்லாம் பறித்து வச்சுப்போம் தெரியுமா, டெய்லியும் காலையில் காலையில். இங்கே பாரு ரோஸ் செடி, இன்றைக்கி காலையில் ரோஸ் வரவே இல்லை. நான் ரோஸ் வரும்போது பறிச்சிட்டு வந்து தரேன். ஆயிஷா நீ அன்றைக்கி கூட ரோஸ் கேட்டல, நான் உனக்கு ரோஸ் வரும்போது பறிச்சிட்டு வந்து தரேன். இது வந்து சேஞ்சிங் பூ செடியா, இதில் பூக்கிற பூலாம் அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா அப்படின்னு எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. எனக்கும் அவ்வளோவா தெரியாது, எங்கள் அம்மா தான் எல்லாமே வாங்கிட்டு வந்து வைப்பாங்களே. எங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து தான் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. அப்புறமா அத்திப்பழம் செடிலாம் கூட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து பாரு, இது வந்துட்டு இதுவும் ஒரு ரோஸ் செடி தான், இதில் கூட ரோஸ் பறிச்சிருக்கோம் நாங்கள் தெரியுமா. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வா, இது வந்து ஃபுல்லாக வெண்டைக்காய் செடி, இதில் வெண்டைக்காய் உள்ளே காய்ச்சிட்ருக்கு. ஓ அதுக்குள்ளேயும் காய்ச்சிருச்சோ, வெண்டைக்காய் செடி சூப்பராக இருக்குது தெரியுமா, ஃபுல்லாக செமையாக இருக்குது, நம்ம உள்ளே போய் பார்க்கல. ஆமாம் இது என்னது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அழகு செடியா? அழகு செடி மாதிரி தான் செம்மையாக இருக்குது. இது பார்க்க கலர் கலராக இருக்குது, அந்த இலெல்லாம் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. உங்கள் தோட்டமே பார்க்க சூப்பராக இருக்குல்ல பூஜா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா. உங்கள் தோட்டத்துக்கு நாங்கள் அடிக்கடி இனிமேல் வருவோம். கண்டிப்பாக வா ஆயிஷா, எனக்கும் எங்கள் தோட்டம் ரொம்ப பிடிக்கும். நல்லா காற்று வரும் தெரியுமா, இங்கே சூப்பராக இருக்கும். இதை பற்றியா, இது வந்து ஒயிட் ரோஸு, இப்போ தான் லைட்டாக ஒரு குட்டி ரோஸ் வந்திருக்கு. இதை இப்போ பறிக்கக்கூடாது, இது இன்னும் நல்லா பெருசாக வந்தால் தான் பறிக்கணும். இங்கே பார்த்தியா, இங்கேயும் ஒரு அத்திப்பழ செடி தான் இருக்கே, அதே மாதிரி இங்கேயும் ஒரு அத்திப்பழ செடி தான் இருக்கே. அதுக்கப்புறம் இன்னும் போகலாம் வாங்க, இன்னும் நிறைய செடிங்கள்லாம் இருக்குது. வாழை மரம் கூட வச்சுருக்கோம், வாழை மர செடிலாம் அந்த பக்கமாக வச்சுருக்கோமே. அப்புறம் மருதாணி செடி அதெல்லாம் கூட வச்சுருக்கோம் தெரியுமா, அங்கங்கே நிறைய செடி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல வெண்டைக்காய் செடி சொல்லிட்டு, இங்கே பாரு இதுதான் ஃபுல்லாக கீழெல்லாம் வெண்டைக்காய் இருக்கும். உள்ளே போய் பார்த்தோன்னா தான் தெரியுமே, சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி காலையில் கூட எங்கள் வீட்டிலேருந்து மூணு வெண்டைக்காய் எங்கள் அம்மா பறிச்சாங்க தெரியுமா, மூணு வெண்டைக்காய் தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் நிறைய வரும். என்ன பிள்ளைகளா, கூட எடுத்துகிட்டு போனீங்களே கோழி குஞ்சு பிடிக்க போகிறேன்னு, அப்படி போய் உட்காந்துருக்கீங்க, பிடிச்சிங்களா? என்னாலே பிடிக்க முடியல பசங்களா, நீங்கள் எப்படி பிடிப்பீங்க? கூட எடுத்துட்டு போயிட்டு இந்த கோழி குஞ்சு பின்னாடி நின்றுட்டு இருக்கு, அப்படியே போய் அமுக்க போறேன். எல்லாரும் அமைதியா
பிடிச்சா ஓட தான் செய்யும். நீ பண்ணதெல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த கூட ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். நல்லா பெரிய கூட எடுத்துகிட்டு வந்து அமுக்கணும்னு வச்சுக்கோ, சூப்பராக பிடிக்கலாம். இங்கே பாரு, இது பெரிய கூட இருக்குது பற்றியா, இந்த கூடையை வச்சு பிடிக்கலாம். இரு இப்போ நான் பிடிக்கிறேன். இப்போ இந்த பெரிய கூடையை வச்சு ஒரு அமுக்கு அமைக்கி பிடிக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. இன்றைக்கி நான் கன்ஃபார்ம் பிடிச்சிருவேன். இன்றைக்கி இதெல்லாம் எங்கேயும் தப்பிக்க முடியாது. பிடி 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 பிடி, எங்கேயும் ஓடாது ஓடாது ஓடாது, நில்லு நில்லு, எங்கே ஓட பார்க்குறேன். நல்லா மாட்டிக்கிட்டியா, சின்ன கூடையை வச்சு பிடிச்சனால பிடிக்க முடியாமல் இருந்தேன். இப்போ எப்படி பிடிச்சேன் பாரு உன்னை. ஆண்டி இங்கே பாருங்க, நான் பிடிச்சிட்டேன் பாருங்க. பரவாயில்லையே பசங்களா, பரவாயில்லையே அஞ்சலி, பிடிச்சிட்டியா, சூப்பர். இப்படி விடு விடு ஆண்டி, இந்த பெரிய கூடையை வச்சு கஷ்டப்பட்டு பிடிச்சா ஆண்டி எப்படி ஓடுது தெரியுமா? உங்கள் கோழி இந்தாங்க, பத்திரமா பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க. குடு அஞ்சலி, விடமாட்டேன், நான் நல்லா பிடிச்சிக்கிறேன். எல்லாம் அழுக்க மேஞ்சிட்டு இருக்குங்க, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா கழுவி குளிப்பாடி தான் கூட்டிகிட்டு வரணும். இன்றைக்கி இங்கே வைக்கிறேன், போயிட்டு வேறு கோழி பிடிக்க முடிஞ்சால் குடி அஞ்சலி. பரவாயில்ல அஞ்சலி, நல்லா பிடிச்சிட்டேன், என்னாலே உள்ளார பிடிச்சி பார்த்தா பிடிக்க முடியல. ஓ, இந்த கோழிங்கெல்லாம் குளிக்க வைக்க போகிறீங்களா? ஓகே ஓகே ஆண்டி, ஜாலி ஜாலி. சரி அப்போ நாங்களும் குளிக்க வைக்கும் போது வருவோம், சரியா? சரி இருங்க, நான் போயிட்டு என்னால் இன்னொரு கோழி பிடிக்க முடிஞ்சால் பிடிக்கிறேன். அந்த பசங்கள்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்குதுங்க, ஏதோ கோழியை பிடிக்க போறேன்னு சொல்லி பிடிச்சிச்சிங்களா இல்லையா? எவ்வளவு நேரமா அந்த பசங்க அந்த கோழியை பிடிச்சிட்டு இருக்குதுங்க பாரு. அந்த கோழியை கூட பிடிக்க தெரியல அந்த பசங்களுக்கு. அந்த கோழி ரொம்ப பறக்குதாண்டா, அந்த கோழியை பிடிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா பாரு. அம்மாவே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா, என்னமோ நீ ஈஸியா பிடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா, அந்த கோழி ரொம்ப பறக்குறதுனாலதான் பிடிக்க முடியல போல இருக்கு. எனக்குலாம் அது சாதாரண விஷயம், நான் அதெல்லாம் செம்ம ஈஸியா பிடிச்சிருவேன் தெரியுமா. அந்த பசங்களுக்கு பிடிக்கவே தெரியல பாரு, அங்கங்க எப்படி நின்றுட்டு இருக்குது கோழின்னு, ஈஸியா நின்றுட்டு இருக்குது, சூப்பரா பிடிக்கலாம். அதை கூட பிடிக்க தெரியல. இப்ப பாரு, நான் எவ்வளவு ஈஸியா பிடிச்சு காட்டுறேன் மட்டும் பாரு. அமைதியா இருங்க, யாருமே பேசாதீங்க. இப்ப பாரு, இந்த கோழியை சும்மா அலேக்க பிடிக்கணும் இல்லையான்னு மட்டும் பாரு. ஹேய் நில்லு நில்லு நில்லு, ஐயோ என்னது இது, ஈஸியா பிடிக்கலாம் பார்த்தா இப்படி ஓடுது. நானே ரொம்ப நேரமா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கேன், அமைதியா இரு. இப்ப எப்படி இந்த பள்ளத்துக்குள்ள போய் இதை அமுக்குறேன் பாரு, எப்படி அமுக்குறேன் பாத்தியா. தப்பிச்சிடாத தப்பிச்சிடாத, நில்லு நில்லு. எப்பா என்னை விட்டு ஓடிடாத, ஒரு கோழியாச்சும் பிடிச்சாதான் என் மானை காப்பாற்ற முடியும். இல்லைன்னு வச்சுக்கோ, என்ன ஒரு கோழி கூட பிடிக்க தெரியாது சொல்லி எல்லாரும் கலைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒழுங்கா வந்துரு. ஏ ஆயிஷா, எப்படி பிடிச்சோன்னு பாத்தியா? பௌ பௌ, சாரதி பரவாயில்லடா, பள்ளத்துக்குள்ள அமுக்கிருந்து பிளான் போட்டு ஒரு கோழியை பிடிச்சிட்டா சூப்பரா. நீ கூட ஒரு கோழியை கூட பிடிக்க மாட்டா, நீ ஒரு மங்குஸ்னு நினைச்சிட்டு இருந்தா பரவாயில்ல. பிடிச்சா ஆயிஷா, யார பார்த்து மங்குஸ்னு சொல்ற? நானும் ஒரு கோழி பிடிச்சிட்டேன் பார்த்தல. எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இன்னைக்கு குளத்துல ஒரு முக்கு முக்கி, இந்த நல்ல வெயில் அடிக்குது, வெயில விட்டோம்னா எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா காஞ்சிரும். நீங்களும் வரீங்களா? சரி சரி வாங்க, மழை பெஞ்சு குளம் ஃபுல்லா ரொம்பி கிடக்கு, பார்த்து வரணும் சரியா.